வணக்கம் நண்பர்களே, வே டு வேக்கப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. வாங்க காணொலிக்கு போகலாம். காலம் காலமாக இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இதை பற்றி எல்லா மதங்கள்லேயும் கதைகள்லேயும் கூறப்பட்டிருக்கு. சொர்க்கம், நரகம், இன்பம், துன்பம், மரணத்துக்கு பிறகு சொர்க்கமா நரகமா, நம்மளாம் எங்கே போவோம், இதுக்கு வழி இருக்கா, வழியை தேடலாமா? எல்லா மதங்களும் மனிதர்களை நல்வழிப்படுத்தவும் அகவிடுதலை நோக்கியும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது மட்டும் இல்லைங்க. மரணத்தின் மீது மனிதர்கள் கொண்ட அச்சத்தின் விளைவாக மதம் உண்டாக்கப்பட்டிருக்கு. நான் செத்துருவனா, நான் கடைசியில் என்ன ஆவேன், என் வாழ்க்கை இப்படியே இருந்துடாதா, எல்லாரும் சாகிற மாதிரி எனக்கு மரணம் வருமா போன்ற கேள்வியில் தாங்க ஒருத்தனை ஆன்மீகம் மற்றும் மதத்தின் பால் அவனை வேகமாக இழுக்குது. ஒவ்வொரு மனிதனும் எப்படியாவது தான் நினைச்ச காரியத்தை அடைஞ்சிட வேணுங்கிற துடிப்புடன் இந்த சமூக அமைப்புக்குள்ளேயும் சமூக அமைப்பை மீறியும் செயல்படுறான். மத கோட்பாடுகளின்படி தர்மத்தோடு வாழறதும் அதை மீறி அதர்மமாக வாழறதும் என மனித குறிக்கோளை நோக்கியே வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கு. மனிதன் தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழவும் அல்லது அதற்கு வஞ்சனை செய்து தவறாக வாழவும் தனக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்கிறான். இப்படி வாழ்ந்த தவறான வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்ந்தது தவறான வழி, எனவே தோத்து போயிட்டோம் என்று அவன் ஆழ்மனம் அவனை எறியாமல் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்குது. ஆனால் இப்படி தவறான வழியில் வாழ்ந்து வெற்றி பெற்ற வெற்றியாளனின் நிலைதாங்க ரொம்ப கஷ்டமானது. வெற்றி பெற்றவுடன் சில காலம் அந்த வெற்றி கழிப்பில் அவன் மிதக்கிறான். ஆனால் காலம் கடந்த பின் அதே வெற்றி உணர்வு குற்ற உணர்வாக மாறிடுது. மனம் உறுத்துது. வெளியே அவன் பார்க்க ஜோதியா சுடர் விட்டாலும் உள்ளே அந்த சுடரால் கருகிட்டுதான் இருக்கான். மரணத்துக்கு பின்னாடி நம்ம பண்ண தப்பு எல்லாம் நம்மளை வந்து தாக்குமோ அப்படிங்கிற எண்ணம் அவனை சூழுது. அப்பதான் பயமும் பதட்டமும் உள்ளுக்குள்ள அவனை துரத்த ஆரம்பிக்குது. இந்த பயம்தாங்க ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் முதல் அச்சாரம். இந்த பயத்துல தாங்க மனிதன் மதத்தை நோக்கி ஓடுறான், மத குருமார்களை நோக்கி ஓடுறான். அப்படி ஓடும்போது அவன் மனசில் நிறைய கேள்வி எழுது. அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச வர மதங்கள் பதில் கொடுக்குது. இந்த பதில் நிச்சயம் அவனுக்கு திருப்தி அளிக்காது. அந்த பதிலுக்கு பின்னாடியும் அவனுக்கு நிச்சயம் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பான். ஏன்னா பயம் போகிற வரைக்கும் கேள்வி போகாது. நிறைய நிறைய கேள்விகள், நிறைய நிறைய துன்பங்கள். இறைவா என்று மனம் எம்முகிறான், சோர்வடைகிறான். மதம் ஒரு மதகுருவை பின்பற்ற சொல்லுது. மோசஸ், இயேசு, முகமது நபி, கௌதம புத்தா, மகாவீரர், குருநானக் போன்ற ஞானிகளின் வழியை பின்பற்ற சொல்லுது. மதகுருமார்கள் உன் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, உன் பாவங்களை நீக்குவாங்க அப்படின்னு மதம் சொல்லுது. மேலும் நம்பிக்கையோடு இரு, அவர் உன்னை பார்த்துக்குவார் என்கிற மாதிரி வேறு வேறு மொழிகளில் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுது. இயேசு விடுவிக்கிறார் என்கிறது கிறிஸ்துவம். சகலத்தையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடைந்துவிடு, ஒருபோதும் நான் கைவிடுறதில்லை என்கிறது கிருஷ்ணனின் கீதை. இது போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை எல்லா மதங்களும் சொல்றதுனால தாங்க மதங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கு. ஆத்தீகமோ நாத்தீகமோ, ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு எதிர் விளைவு நிச்சயம் இருக்குங்க. ஒரு ஊஞ்சலை இழுத்து விட்டீங்கன்னா ஊஞ்சல் எப்படி தானா மறுக்கரைக்கு போயிட்டு அதே இடத்துக்கு திரும்புதோ அதே தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிற செயலும். இதை எதிர் விளைவுன்னு சொல்கிறோம். இந்து, பௌத்தம், ஜெயினம் போன்ற மதங்கள் கர்ம வினைன்னு சொல்லுது. இது தாங்க இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதுதாங்க நீங்கள், அந்த செயல் தாங்க நீங்கள். அது நல்ல செயலா கெட்ட செயலா அப்படின்னு இந்த சமூகம் தீர்மானிக்கிறது இருக்கட்டும், மதம் தீர்மானிக்கிறது இருக்கட்டும், ஏன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் தீர்மானிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் என்னன்னு அதை தீர்மானிங்க. எனவே மரணத்துக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு ஒரு வழி இருக்கா அல்லது நரகத்துக்கு ஒரு வழி இருக்கான்னு பார்க்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அந்த செயல் அதே வடிவில் அதே பலனோட உங்களுக்கு நிச்சயம் திருப்பி வரும். அதனால் நல்லது மட்டும் பேசுங்க, நல்லது மட்டும் செயல்படுத்துங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். சொர்க்கமும் நரகமும் வேறு எங்கோ இல்லைங்க, அது நீங்கள் தாங்க. ஒரு நிலைக்கண்ணாடி முன் கொஞ்சம் நில்லுங்க. உங்கள் முகத்தை நல்லா உத்து பாருங்க. உங்கள் கண்களை நீங்களே பாருங்க. அது உங்கள்கிட்ட உண்மை மட்டும் சொல்லும். அந்த உண்மைக்காக வாழுங்க.
வாழ்க்கை அழகாகும், இனிதாகும், அதுவே சொர்க்கமாகும். நரகம் என்றும் நமக்கில்லை நண்பர்களே. வாருங்கள், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.